Hi, myself Siddharth. I worked as a dialogue writer for this film as a chief AD. So it's been great pleasure working in Tamil industry. And we can't say that this film is made in Bollywood, Kollywood or Tamil or Tollywood industry. It's an Indian cinema. We made this movie in 6 different languages. So this is the first Indian film which is shot in one of the short location with one single character. I hope that you people enjoy this film and we get good reviews, and I hope we look forward to work in this industry with big stars. And I have been personal fan of Surya and I would love to work with him. My name is Rahul Singh Kharwal and I am the director of this movie. Movie name is In Air In Kail. This is a Tamil version of the movie. We have made this film in 6 languages. It's India's first film which has been shot in 6 languages. There's a Tamil, Telugu, Kannada, Malayalam, Hindi and English. It's India's first film shot on a smallest location, that is a 3x3 wooden box. It's India's first multilingual film which has been shot with the only single visible character. Rest are all voices only. The film revolves around a chartered accountant who finds himself buried in a box. And he has some questions, why he come here, there, who is the guy who is the responsible for this situation and how he can get from this box. So this is a journey, this is a story of his journey in the box. And we are planning to release this movie in December. The film has been produced by Neha Tyagi under the banner of Warriors Clan Pictures Private Limited. Presenter is Mr. Ranveer Singh Khagwal and cinematography is A.K.N. Sebastian. Film story has been written by Mr. Dilip Mishra and dialogues are from Siddharth Injati Naidu, and background music is of Mr. Anuj Matthews. We don't have a songs in this movie. Ana Kerala Natalam Pengale Padala Hero Panega and அது வந்து பண்ணப்போ எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் சார் திடீர்னு மலையாளம் பண்ணலாம், டப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ மலையாளத்தில் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக அப்போ தான் தெரிஞ்ச டிஃபிகல்ட்டிஸ்லாம் என்ன அப்படின்னா, சார் தான் எல்லாம் ஜீனியஸ் கொண்டு சார். அவ்வளோ டிஃபிகல்ட்ஸாக ரெண்டு லாங்குவேஜ் போடவே எங்களுக்கு முடியல, பட் இவங்க 6 லாங்குவேஜ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஷுட் அப்ரிஷியேட் அவங்க இவ்வளோ போல்டாக இந்த ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள் கேரக்டர் வச்சு ஆடியன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு அவங்களோட அந்த கான்ஃபிடன்ட் லெவலுக்கு டெஃபினட்டாக நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக வந்து ஒரு படத்துக்கு ஒரு படத்தை பற்றி பேசுறதுக்கு ஒரு விஷயம் கண்டிப்பாக தேவைப்படுது இன்னைக்கு உள்ள ட்ரெண்டில். அந்த வகையில் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கேரக்டர் மட்டும் வச்சு பண்ணுங்கும் போது அது ஒரு கண்டிப்பாக எல்லாரும் என்னதான் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குற ஒரு ஹைப் கிரியேட் ஆகும். அது சமயம் 6 லாங்குவேஜ் பண்ணிக்கிறாங்க. இன்னும் அது எல்லா ஸ்டேட்லையும் அது ஒரு பெரிய விஷயம். பிஸ்னஸ் வைஸும் அவங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு நல்ல கான்செப்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டீமுக்கும் இவங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம். என் உயிர் என் கையில் இந்த படம் வந்து ஒரு புதிய முயற்சி. பொதுவாக தமிழ் சினிமாவில் வந்து புதிய முயற்சிக்கு வந்து நல்ல வரவேற்பு இருந்திருக்கு. ஏற்கனவே ரெண்டு பேர் நடித்து ஒரு படம் வந்து வந்தது, இப்போ ஒருத்தர் நடிச்சிருக்காரு. புதிய முயற்சிகளுக்கு தமிழ் சினிமாவில் வரவேற்பு இருக்குன்னு சொன்னால் கூட சில நேரங்களில் அது கூட கனவாயிடுது எங்களுக்கு. காரணம் என்னன்னா, இன்னைக்கு மேல்தட்டு மக்கள் எல்லாருமே வந்து விமர்சனங்களை பார்த்துட்டு படத்துக்கே வர்றாங்க. விமர்சனம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உள்ள தேட்டருக்கே வர்றாங்க. நாங்கள் கஷ்டப்பட்டு தேட்டருக்கெல்லாம் எடுத்து எப்படியாவது படத்தை போடலாம்னு சொல்லி சிறு தயாரிப்பாளர்கள் தேட்டர் வாங்குறதுக்குள்ளே பெரிய கஷ்டமா இருக்கு. கஷ்டப்பட்டு தேட்டரை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது நாள் நாங்கள் பத்திரிகை நண்பர்களுக்கு படத்தை போட்டு காமிச்சோம்னா பத்திரிகை நண்பர்கள் மூணாவது நாள் விமர்சனம் எழுதுவாங்க. நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு எழுத போறீங்க, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு எழுத போறீங்க. மூணாவது நாள் நீங்க விமர்சனம் எழுதுனதுக்கு அப்புறம் தான் மக்கள் தியேட்டருக்கே படத்துக்கு வர்றதுக்கு விரும்புறாங்க. அப்படி மூணாவது நாள் படத்துக்கு வர, நாலாவது நாள் அவங்க படத்துக்கு வரோம்னா தியேட்டர்ல படம் இருக்காது, படத்தை தூக்கி வைப்பாங்க. காரணம் கேட்டால் அவங்க கேன்டீன்ல பிசினஸ் இல்லைன்றாங்க. கேன்டீன்ல வந்து எங்களுக்கு பிசினஸ் கிடையாது, ஸோ நாங்கள் எப்படி ரன் பண்றது அப்படின்றாங்க. இந்த மாதிரி நிலைமையில தான் இன்னைக்கு தயாரிப்பாளர் நாங்கள் இருக்கோம். என்னன்னா அந்த படம் மேபி நல்லா இருந்ததுன்னா அந்த இயக்குனருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும். அடுத்து ஒரு தயாரிப்பாளர் யாராவது கூப்பிட்டு வர ஒரு நல்ல அமௌண்ட் கொடுத்து அடுத்த படத்தை கமிட் பண்ணுவாங்க. அந்த நடிகருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும். தயாரிப்பாளர் எங்களுக்கு யாரும் வாய்ப்பு கொடுக்க போறதில்ல, நாங்கள் மட்டும்தான் வீட்டுக்கு போனோம். இந்த நிலைமை தான் இன்னைக்கு சிறுபட தயாரிப்பாளர்களுக்கு இருக்கு. இந்த படம் என் உயிர் என் கையில், இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா ராகுல் சிங் அவங்க ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இங்கிலீஷ் இந்த 6 லாங்குவேஜ் எடுத்தாங்க. எனக்கு தமிழ், தெலுங்கு, இங்கிலீஷ் ஃப்ளூவண்டாக வரும். ஆனால் ஹிந்தி, கன்னடம், மலையாளம், ஐ மீன் கன்னடத்துலேயும் படம், கன்னடத்தில் ஹீரோவாக பண்ணியிருக்கேன், மலையாளத்திலும் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் ஃப்ளூவன்சி இல்லை. ஸோ என் கரியரில் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இந்த படம் தான். ஏன்னா வந்து எல்லா லாங்குவேஜுக்கும் 6 லாங்குவேஜுக்கும் வந்து 6 டேக்ஸ் எடுத்தாங்க. ஸோ
எல்லா லாங்குவேஜும் அதை பேசணும் டயலாக், அப்புறம் வந்து அந்த வாட்டர் வந்து பண்ணும்போது வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்புறம் இட் வாஸ் அ ரெய்னி சீசன் மும்பையில், அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அந்த எனக்கு ஃபியூர் கூட வந்துருச்சு. ஸோ ஸ்டில் ஐ ஒர்க் ஹார்ட். அண்ட் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்தப்ப வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த வாய்ப்பை கொடுத்த டீமுக்கு, ஸ்பெஷலி ராகுலுக்கு, தென் ஸ்கிரிப்ட் ரைட்டர் திலீப் மிஸ்ரா அண்ட் சித்தார்த், எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கொள்றேன். நன்றி, வணக்கம். ஹலோ எவ்ரி ஒன், குட் ஈவினிங். ஐ எம் அப்கமிங் மிஸ் இந்தியா கண்டெஸ்டன்ட். யூ கேன் ஷியர்லி சீ மீ இன் நேஷனல் டெலிவிஷன். அண்ட் ஆகாஷ் ஜி இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் அண்ட் ஐ ஹவ் சீன் ஹிஸ் ஆக்டிங். ஹி ஹஸ் டன் அ ஸ்பெக்டாகுலர் ஜாப் அண்ட் ஐ ஜஸ்ட் ஹோப் ஃபார் த சக்சஸ் ஆஃப் திஸ் மூவி. அண்ட் ஐ ரியலி அப்ரிஷியேட் ஹிஸ் ஆக்டிங் த வே ஹி ஆக்ட்ஸ் அண்ட் இட்ஸ் பீன் அ ப்ளெஷர். தேங்க் யூ. He is a very, very hard-working person. When I say, I'm not saying this for the sake for the press. I have worked with many, many actors, directors, but yet to see one who has so much of energy, which is like 18 hours a day, fresh from the beginning to the end. We run out of battery and his battery doesn't run out. I don't know where he charges it, how much charge he has on his body, God only knows, but he does it with full of energy and smile. He doesn't get tense, angry, and you know, it's an amazing character to watch, because I always think, where does this man get all this energy from? And he doesn't rest. So I keep saying, you know, like, you have an extra chip on you. So yesterday he was joking, saying, you know, my chip is just dying off. I think you guys have put some spell on it. Because yesterday is the first time I saw him in the 14 days he's been in Chennai, a little tired. That's at 5:30 in the morning. So, you know, that's the time that we all are asleep, but that he's still working, and we finish shoot at 6:30 every day. So that's kind of a hard-working person he is, and he really will deserve to have this particular movie in big success, which I can't comment on it because I have not worked on it, but all the movies that he's going to be doing in the future is also going to be a success, and I wish him all the very best.